ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நந்தகுமார் ஏக்கர் ஸ்டேட் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ பார்க்க வர ப்ராப்பர்ட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரி லேண்டுங்க. அது ஒரு ட்ரை அக்ரி லேண்டு. இது அமைச்சிக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அது போக பார்த்தீங்கன்னா இது மேட்டுப்பாளையம் டு பொகலூர் அன்னூர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா பொகலூருங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. கரெக்டாக மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இது ஒரு ட்ரை அக்ரி லேண்ட் தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் பேஜுங்க. இது ஆக்சுவலாக ரோட் ஃபேஸ் இதுதான் உங்களுக்கு. ஸோ இதுதான் அந்த மெயின் ரோடு ஃபேஸு. இந்த பக்கம் இந்த பொகலூர் ரோடு பார்த்திங்கன்னா டச் ஆகும். இந்த போய் சேர ரோடு பார்த்திங்கன்னா இந்த பழனி ஆண்டவர் கோயில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா இது டேரெக்டாக போய் சேருதுங்க. இது ஒரு நல்லா ட்ரை அக்ரி லேண்டு தான், செம்மன் பூமிங்க. 2.75 ஏக்கரா நமக்கு சேலுக்காக வந்திருக்கு. ஸோ கிழக்கு சரிவுங்க, அருமையான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம், நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி சொல்லலாம். ஏன்னா மேட்டுப்பிள்ளை ரோடு தான் இப்போ நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்கு கொஞ்சம். ஸோ பூமி பார்த்திங்கன்னா இவங்க எனக்கு ரொம்ப நாளாக கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அதுக்கான இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணலாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ இது நான் அளவு நீளம் மற்ற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இது ஒரு நல்ல செம்மன் பூமிங்க, தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இங்கேயும் ஏக்கரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90 லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இவங்க ஒரு கோடி ரூபா பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராக்கு கோட் பண்ணுறாங்க. இதுதான் இதில் ஒன்று புளி கரெக்டாக இந்த வேப்ப மரம் பார்த்திங்களா. இதனோட ரோட் ஃபேஸ் கம்மி தான், அதே நான் சொல்லிக்கிறேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்தோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்கும். ஸோ இது இந்த புலி கடைசி டெட்டுன்னு போகுது பாருங்கள், அது வரைக்குமே இதனோட கார்னர் இருக்குது. கொஞ்சம் உள்ளே போய் இவங்களும் பார்க்கலாம், தப்பு இல்லை. நிறைய பேர் பூமி கேட்டிருக்காங்க. ஸோ வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 90 லட்சம் போயிருக்கு சொல்லிட்டு விசாரிக்கும் போது சொல்லியிருந்தாங்க. இவங்க ஒன்ஸி கோட் பண்ணுறாங்க, பட் நெகோஷியபிள் தான். ஸோ இது பக்கத்து காடுங்க. இந்த காட்டுக்கும் அந்த காட்டுக்கும் நடுவில் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா புது இடம் தான், அது ஒரு விஷயம். இப்போ இதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கால்வாய் போயிட்டுருக்கு, செக் டேம் கூட வச்சுருக்காங்க. பட் ஆனால் தண்ணி எதுவும் போகல. பட் பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கொஞ்சம் பாறை பூமி தான், அதே நான் சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்ச இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தென்னை மரம், ஸோ வாழை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம போட் பண்ணலாம். இந்த பூமி பார்த்தீங்கன்னா செம்மன் பூமியாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இது ஒரு காரணம் இருங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதோடய பேக் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கட்டு, இது ஸ்கொயரான பூமி கிடையாது. ஒரு ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு எல்லாங்கில் இருக்கும். அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெண்டு கர்வ்ஸ் ஆகி தான் வரும் ஃபுல்லாகவே. இங்கே பாருங்க, இங்கே கூட செக் டேம் வச்சுருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பூமியோட அளவுகள் இருக்குது. இது பாருங்க, இது ஒரு செக் டேம். செக் டேம் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இந்த பூமி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்கொயர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அதாவது இப்போ நான் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரான பூமி தான் ஓரளவுக்கு. ஸோ இதுக்கு தாண்டி அந்த பக்கம் இருக்குது, நான் அதே உங்களுக்கு ஃபுல்லாக காய்கிறேன். இது இதனோட பொலி ஃபுல்லாக உங்களுக்கு காய்கிறேன் நான். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் இது ஓகே ஆகுமா அப்படின்னு தெரியும். ஸோ இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதாங்க இதனோட பொலி. இந்த மரம் இருக்கிற அளவுக்கே நம்ம அப்படியே நமக்கு பூமி வரும். மேபி இந்த சரௌண்டிங்கில் ஏதாவது ப்ரோக்கர் சேராக இருந்தீங்கன்னா கூட தாராளமாக கண்டக்ட் பண்ணுங்கள். நான் இது வேணால் உங்களுக்கு காய்க்கிறேன். அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா பொகலூங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இது எனக்கு டேரக்ட் பார்ட்டி தான். ஸோ ஏதாவது மீடியேட்டர்ஸ் யாராவது பார்ட்டிஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் எனக்கு கண்டக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பக்கம் கமிஷன் பார்த்துக்கோங்க, நான் இந்த பக்கம் கமிஷன் வாங்கிக்குவேன். அதையும் நான் சொல்லிட்டேன், கமிஷன் பேஸ் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது வரைக்கும் வருங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நின்றுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா அந்த சரௌண்டிங்லேருந்து. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், பட் ஆனால் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது அதாவது செகண்ட் புலிங்க, நான் ஃபஸ்ட்டு காமிச்சது அந்த புலி. இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த செக் டேம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது சரிங்களா. அதுக்கு அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இப்படி வரும் உங்களுக்கு டோட்டலாகவே.
ஸோ தாராளமாக பார்த்தீங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு பெரிய லேண்டு தான், கிட்டத்தட்ட 2.75 ஏக்கராங்க. கண்டிப்பாக வாங்கி போடலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கொயராகவும் இருக்குது, அப்படின்னு சொல்லப்போனால் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கிராசிங்கெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ பாருங்கள் இந்த புளி வருது பார்த்திங்களா, இந்த புளியிலேருந்து ஃபுல்லாகவே அப்படி தான். மேபி இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். சப்போஸ் யாருக்காவது இதை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் எனக்கு கூப்பிடுங்க. இல்லை இதனோட ஸ்கெட்ச் வேணும்னு கேட்டிங்கன்னா கூட நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். இது இதனோட ஸ்கெட்ச் எல்லாமே எனக்கு அனுப்பிவிட்டாங்க அவங்க. பாருங்கள் இந்த மரம் தான் லேயர். இந்த மரத்தோட வெப்சைட் இருக்கிறது எல்லாமே இவங்களுக்கு தான், சரிங்களா. இப்படியே போகும், இப்படியே போய் டோட்டலாக அங்கே மரம் கவராது பாருங்கள். அப்படி வந்து இது ஃபுல்லாகவே அவங்களுக்கு தான் டோட்டலாக. பாருங்கள் அந்த கார் அங்கே நின்றுட்டு பாருங்கள், அதுதான் இதோட என்ட்ரன்ஸு. ஸோ இது ஃபுல்லாகவே அவங்களோட தாங்க, ஓகேங்களா. இது ஃபுல்லாக அவங்களோட தான், இது வரைக்கும் அவங்களோட தான். ஸோ பூமி பார்த்திங்கன்னா அருமையான பூமி, வடக்கு கிழக்கு சரிவுங்க. இது யாருக்காவது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ இதோ முடிச்சுக்கிறேன். நன்றி.